மே மாதம் திங்கட்கிழமை 17ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 3ஆம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு சுப முகூர்த்தம். திருமண செய்ய ஒரு அற்புதமான நாள். ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு சுக்கிரன் புதன் ஓரை. இந்த ஓரை நேரங்களில் சிவபெருமான் வழிபாடு செய்வது உத்தமம். இன்றைக்கு ஷஷ்டி என்பதால் முருகனை தரிசியுங்கள், நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு இப்பொழுது நடக்கும். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூரிய உதயம் 5:53 நிமிடம். திதி இன்று காலை 8:28 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 10:29 வரை புனர்பூசம், பின்பு பூசம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல அது தேவையில்லாமல் கம்யூனிகேட் ஆகி உங்களுக்கே அது பிரச்சனையாக வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:29 வரை அமிர்த யோகம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை வாய்ப்புகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். எதிர்பாராத கடன் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சாதகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றாதீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். உடைமைகளில் கவனம் வேண்டும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி அடைவீர்கள். ஆதாயம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விவாதங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள். உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, வாகனங்களால் எதிர்பார்த்த தொழில் லாபம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். தலைமை பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும். அரசாங்க பணிகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நன்மைகள் நடக்கின்றது ஒரு அற்புதமான காலகட்டம். தேவையில்லாமல் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள், அது உங்களுக்கு பிரச்சனையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள், வாய்ப்புகள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இளைஞர்களுக்கு அவர்கள் நினைத்த வேலை கிடைக்கப்பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சிந்தனைகள் தோன்றும். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். செய்யும் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் பொறுமை வேண்டும். சுய தொழிலில் மந்தம்
மந்தமான லாபம் கிடைக்கும். மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்பார்த்த முடிவுகளில் காலதாமதம் ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு வெளியில் செல்லுகிற பொழுது, அதாவது வாகனத்தில் செல்லுகிற பொழுது அதீத கவனம் தேவை. கன்னியாராசி அன்பர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய, சில விபத்துகள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள், அதுவும் கவனம் வேண்டும். ஏன்னா கன்னியாராசி அன்பர்கள் புதன் ஆதிபத்தியம் வர்றது, பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்கள் இப்பொழுது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். புதிய திட்டம் ஒன்றை வகுத்து அதை செயல்படுத்த முயல்வீர்கள். வீடு வாங்குவீங்க, அதன் மூலம் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சல எண்ணங்களால் மன வருத்தங்கள் உண்டாகும். இளைய உடன் பிறப்புகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மன வருத்தங்கள் உண்டாகும். இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் வெளியூர் பிரயாணங்கள் அது மாதிரிலாம் மேற்கொள்ள பொழுது ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து சுமூகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். கீர்த்தி உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது வரும். வழுந்தால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஏனென்றால் சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்த வண்ணம் இப்பொழுது எல்லாமே கிளியராகி நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய பலன்லாம் இப்போ நடக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களால் தனலாபம் ஏற்படும். கலைஞர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களினால் நேர்மையான சூழல் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்க பொருட்சேர்க்கை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் வந்திருக்கிறது. முதலில் திருமணம், அதன் பின்புதான் உங்களுக்கு வேலை. தனுசு ராசி அன்பர்கள் கள்ளழகரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் தனுசு ராசிக்கு, அதுக்கப்புறமா தான் உத்தியோக பிராப்தம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம் உண்டாகும். ஆசைகள் கிடைக்கும். மிகப்பெரிய மேன்மையான நாளாக இது தென்படுகிறது. மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தாய் வழி ஆதரவினால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மனைகளில் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். குறிப்பாக இந்த மகர ராசி என்பர்கள் பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அதீத கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்கள், சஞ்சரவுகள், தொந்தரவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துர்கை வழிபாடு செய்வது மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புத பலனை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பர்களே, பொது காரியங்களில் ஈடுபடுவதால் நற்பேறுகள் கிடைக்கும். இஷ்ட தெய்வங்களை வணங்குவீர்கள். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளை கண்டு அவர்களின் திட்டங்களை களைவீர்கள்.
நிர்வாகத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆன்மீக சம்பந்தமான சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலயம் எழுப்புதல், ஆலயம் கட்டுதல், இது மாதிரியான ஒரு நல்ல முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். உங்கள் வீட்டிற்கு, உங்கள் பரம்பரைக்கே ஒரு மிகப்பெரிய நற்பலன்களை தரப்போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அவர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய உத்தமம். தாய் தந்தையினுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசி என்பர்கள். ஏன்னா இந்த ஹெல்த்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் உங்களுக்கு தேவையில்லாத, நீங்கள் விரும்பத்தகாத சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களுமே ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகர் தான். ஏன் பழனி முருகர் வணங்கணும் அப்படின்னா, ஹெல்த்துக்கு சம்பந்தமான சில விஷயங்களை, நவபாஷான சிலை என்பதால் அந்த மலையே சித்தர்களின் மலை. அந்த மலை மீது ஏறி பழனி தண்டாயுத பாணியை வணங்குவதும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதோடைய அந்த விபூதி, அங்கே கொடுக்கக்கூடிய பஞ்சாமிரதம் தான் ஹைலைட்டு. ஏன்னா இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மருந்து அது. அதை அருந்தி வந்தால் உங்களுக்கு எந்தவித நோயும் அண்டாது. ஏதாவது நோய் இருந்தாலும், இந்த ஹார்ட்டு சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், இந்த கைகால் பிரச்சனை இருந்தாலும், மொத்தமாக நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு தெய்வம் பழனி முருகர் தான். அந்த பழனி முருகரை பிடித்து கொண்டால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும், பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் இருக்காது. யாராவதுடைய கணவனோ மனைவியோ உடம்பு சரியில்லை என்றால் பழனி முருகரை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார் என்பது மிகப்பெரிய உண்மை. மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் உண்டாகும். வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றும். எதிர்பாராத பரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உயரதிகாரிகளின் நட்பு கிடைக்கும், அதனால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு விளையும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பெண்கள் ஒரு மிக உயர்ந்த பதவியை நீங்கள் அடையக்கூடிய நாள். ஆண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இளைஞர்களுக்கு, குறிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு, காதல் கைகூடுகின்ற ஒரு வரப்பிரசாதமான நாள். மீனராசி என்பவர்கள் இப்போது தொட்டதெல்லாம் துலங்கும். சில சில உடல் உபாதைகள் வரும். உடல் உபாதைகள் வந்தால் பழனி முருகரை நினைத்து கொள்ளுங்கள், அவர்தான் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வார். அதிர்ஷதிசை மேற்கு எண் 1 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமூகமான நாள். சிந்தனைகள் தோன்றும். வாழ்க வளமுடன்.